நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று வரை 3ம் அதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துவிட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு 4ம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது தாயார் வீடு வாகனம் தன் சுகம் ஆரோக்கியம் கல்வி என்பதை குறிக்கக்கூடிய 4ம் பாவகத்தின் அதிபதி வந்து 12 வீடுகளில் இருந்தால் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல வந்து லக்னாதிபதியை பார்த்தோம். லக்னாதிபதி வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடல் இயங்குவதற்கான உயிர் அமைப்புகளை கொண்டவர் லக்னாதிபதி என்ற நிலையில் 2ம் வீடாக தனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 2ம் அதிபதியை பார்த்தோம். 3வதாக தைரியத்தை வீரியத்தை எதற்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கான அதிபதியான இவரை பார்த்தோம். இப்போ 4ம் வீடு மிக மிக முக்கியமான ஒரு வீடு. ஒரு மனிதன் முயற்சி செய்தால் கூட அவனுடைய கல்வி அமைப்புகள் எப்படி இருக்கும், அவனுக்கு எத்தகைய ஒரு கல்வி அமைப்பு கிடைக்கும், அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் அவனுடைய தொழிலும் அவனுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் அமையும் என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையை அவன் அத்தகைய சுபத்துவ கிரகத்தின் கல்வியை எந்த நிலையில் கற்றுக்கொள்வான், 10ம் வகுப்பு படிப்பானா 12ம் வகுப்பு படிப்பானா +2 படிப்பானா காலேஜ் வரைக்கும் போவானா எம்ஏ எம்பிஎல் என்பது போன்ற சில உயர்நிலை படிப்புகளை படிப்பானா என்பதற்குரிய சில நிலைகளை சுட்டி காட்டுவது இந்த 4ம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 4வது வீடு. 4ம் அதிபதி அதை குறிக்கிறார். பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் லக்ன கேந்திரங்களில், ராசி கேந்திரங்களில் அல்ல, லக்ன கேந்திரங்களில் பஞ்ச பூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி கிரகங்களான சூரியனையும் சந்திரனையும் இருள் கிரகங்களான ராகுவையும் கேதுவையும் தவிர்த்து 9 கிரகங்களில், 9 கிரகங்கள் 3 வகைப்படும், ஒளி கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் இருள் கிரகங்கள் ஒளி கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் பஞ்சபூத கிரகங்கள் என்று அந்த பஞ்சபூத தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்களாக சொல்லப்படுவது புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி குரு இந்த 5 கிரகங்களும். அப்போ அந்த பஞ்சபூத கிரகங்கள் லக்ன கேந்திரங்களில் வலுப்பெறுவதால் சந்திர கேந்திரத்தில் இல்லை. சந்திர கேந்திரங்களுக்கு பஞ்சமகாபுருஷ யோகங்கள் ஒத்து வராது. சில விளக்க நூல்களில் லக்ன கேந்திரத்திலும் சந்திர கேந்திரத்திலும் பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஏற்படும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சரியாக வர்றதில்லை, சும்மா அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். லக்னத்தின் 1, 4, 7, 10ம் இடங்களில் பஞ்சபூத கிரகங்களாகிய குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி ஆகிய 5 கிரகங்கள் வலுத்து ஆட்சி உச்சத்தை பெற்றிருக்கும் பொழுது பொதுவாக 4ம் அதிபதி பாவராக இருப்பது நல்லது. 5, 9ம் அதிபதிகள் சுபராக இருப்பது நல்லது. 5, 9ம் வீடுகளில் அவங்க ஆட்சியாக இருந்தால் நல்லது. 4ம் அதிபதி சுபராக வந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல எந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறது அப்படிங்கிறத மாதிரியான சில நிலைகளை உடனே கொண்டு வந்துடக்கூடாது. 4ம் அதிபதி கேந்திரம், கேந்திரத்திற்கு பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் சூரியனோடு பிற பாபர்களோடு சேர்ந்த புதன் தேய்பிரை சந்திரன் ஆகியோர் அதிபதிகளாக வருவது நல்லது. 5, 9, 1, 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணத்திற்கு சுபர்கள் அதிபதிகளாக வருவது நல்லது. ஆக இந்த இடத்துல 4வது இடத்துல செவ்வாய் சனி யாராக இருந்து மற்ற ஒரு சில கேந்திரங்களில் கேந்திராதிபத்திய தோஷத்தின் தலை முதல் வீடும் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லக்னத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. 4, 7, 10ம் இடங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் நிச்சயமாக உண்டு என்பதன் அடிப்படையும் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் இரண்டாம் வீட்டில் 4ம் அதிபதி இருக்கிறார். தன் வீட்டிற்கு 11 இருக்கிறார். இந்த இடத்துல லக்னத்தை விட சற்று குறைவான பலன்களை செய்வார். இந்த இடத்துல சுபத்துவமாக இருந்தார். தன் வீட்டுக்கு 11 இருக்கிற கிரகம் சம பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா. அப்போ 4ம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 11ம் வீடாகிய தன வீட்டில் இருக்கும்போது ஒரு கேந்திர அதிபதி 2ம் வீட்டில் இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பில்
அந்த வீட்டின் அந்த கிரகத்தின் குணத்தை பொறுத்து, அந்த கிரகத்தின் காரக ஆதிபத்திய அமைப்புகளை பொறுத்து கொஞ்சம் தனம் வருகின்ற வழிகளை அங்கே இது பண்ணலாம். ஆனாலும்